ஏப்ரல் 20, 1914. நின் லட்சியத்திற்கு உகந்த கருவியாக என் அகமும் புறமும் ஆய்விடும் என்றும், இந்த இருண்ட தொல்லை தரும் ஆணவத்தின் பிடியிலிருந்து கடைசியாக அவை விடுதலை பெற்றுவிடும் என்றும் மிகவும் நம்பியிருந்த பிறகு, இன்று நான் காண்பதென்ன? முன் நாட்களில் இருந்ததைப் போலவே என் லட்சியத்தை விட்டு எவ்வளவோ விலகி இருப்பதாகவும், அஞ்ஞானத்தால் எவ்வளவோ கௌரவப்பட்டும் ஆணவத்திற்கு ஆளாகியும் இருப்பதாகவும் உணர்கிறேன். நான் செல்ல வேண்டிய அசேதனம் கவ்விய பாதையோ என் முன் நீண்டு முடிவின்றி செல்கிறது. நின் கோயில் திருவாசற் கதவும் திரும்பவும் மூடிக்கொண்டு விட்டது. மூலஸ்தானத்திற்குள் பிரவேசிக்கும் வகையறியாது வாசற்படியிலேயே நின்று கொண்டிருக்கிறேன். அப்படியிருந்தும் என் உள்ளத்தமைதியில் நிலைத்து அனைத்தையும் கலக்கமற்ற புன்னகையுடன் நோக்க கற்றுவிட்டேன். என் திவ்ய ஆசானே, நின்னிடம் நான் சமர்ப்பிக்கும் விண்ணப்பம் இதுவேயாகும் ஒன்று. நான் தவறுகள் செய்யாமல் பார்த்துக்கொள் இன்னமும் கொஞ்ச காலத்திற்கு. இக்கருவி அசேனந்தில் உழல வேண்டும் என்பது நின் திருவுளமாயின் நின் தர்மம் ஒன்றையே நான் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் பின்பற்றி நடக்க அருள். எம்மனே, ஆழ்ந்த தூய பக்தியோடு என்னை வழிபடுகிறேன். எல்லா உள்ளங்களுக்கும் நீ ஒருவனே அதிபனாக இரு.